கோவை பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மே 13 அப்பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தது. இதில் தமிழக ஆளுநர் R.N. ரவி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார்கள். இந்த விழா நிகழ்வினை பதிவு செய்வதற்காக 40 மேற்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடக செய்தியாளர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். வழக்கமாக நிகழ்வு குறித்த குறிப்புகள் செய்தியாளர்களுக்கு வழங்கப்படும். இதேபோல இன்றும் பத்திரிகையாளர்களுக்கு குறிப்பு ஃபைல் வழங்கப்பட்டது. அதிலே கூடுதலாக ஒரு கவர் இருப்பதை கண்ட பத்திரிகையாளர்கள் திறந்து பார்த்தபோது அதில் 500 ரூபாய் நோட்டு இருந்தது. பல்கலைக்கழக பதிவாளர் பெயரிட்ட முகவரியிட்ட கவரில் அந்த 500 ரூபாய் நோட்டு வைக்கப்பட்டிருந்தது. பட்டமளிப்பு விழா முடிந்த பின் செய்தியாளர்கள் சிலர் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் காளிராஜை நேரில் சந்தித்து இது தொடர்பாக முறையிட்டனர். அந்த உரையாடல் வீடியோ காட்சி தான் இது. பெயர் போட்டு போட்டு எங்களோட இதில் 10 கவர்கள் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டது. பொதுவாக எந்த ஒரு தனியார் நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிக்கு செய்தியாளர்கள் அழைக்கப்பட்டாலும் அந்த செய்திகளை பதிவிடுவதற்காக அவர்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகாரி அல்லது அந்த தனியார் நிகழ்வை ஏற்பாடு செய்த நபர் ஒரு சிலர் இதுபோன்ற செய்தியாளர்களுக்கு அன்பளிப்பு என்ற பெயரில் பணம் கொடுப்பது வழக்கம். இதுபோன்ற லஞ்ச பணத்தை வாங்க விருப்பமில்லாதவர்கள் உடனடியாக அதை கண்டுகொள்ளாமல் விழாவை முடிந்த பின் சென்று விடுவதும் வழக்கம். ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோ அனைத்து செய்தியாளர்களுக்கும் பணம் கொடுத்து விட்டோம் என்று கூறி பணத்தை அமுக்கி விடுவது வாடிக்கை. செய்திகளின் முக்கியத்துவம் கருதி ஒரு சில டிவி மற்றும் பேப்பர் செய்தித்தாள்களில் செய்திகள் வரும். அதனை எடுத்து காரணம் காட்டி விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்தி வந்துவிட்டது பாருங்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். செய்தியாளர்கள் அனைவரும் இதுபோன்ற லஞ்சப்பணம் வாங்குவதில்லை. ஒரு சிலர் மட்டுமே வாங்குகின்றனர். ஆனால் அவர்களும் அந்த செய்தி எதில் வெளியிடுவார்கள் என்று தெரியாது. இதுபோன்ற லஞ்சப்பணம் வாங்குபவர்கள் தனியாக சென்று நேரில் வாங்கிக் கொள்வார்கள். தற்போது டிஜிட்டல் உலகில் ஜிபே மூலமாக பணமும் கொடுக்கப்பட்டு செலுத்தப்பட்டு வருகிறது. இன்று நடந்த பாரதியார் பல்கலைக்கழக விழாவில் மொத்தமாக கவரில் பணம் வைத்து செய்தி குறிப்புடன் கொடுத்து அனைவருக்கும் கொடுத்ததுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.